அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 17/1/2024 தை மாதம் 3ஆம் தேதி சோபகிருத வருடம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஒரு அருமையான நாள். இன்றைய பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது, திதி, யோகம், கரணம், நாள், நட்சத்திரம் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்பாக காணும் பொங்கல் அப்படிங்கிறத 17ஆம் தேதி உழவர் திருநாளாக வைத்திருக்கிறார்கள். காணும் பொங்கல் அப்படிங்கிறது நம்மளுடைய உறவுகளை காணக்கூடிய பொங்கலாகவும் இது இருக்கிறது. அதாவது உறவுகள் ஒன்றோடு ஒன்று மகிழ்ச்சியாக சந்தித்து கொள்வது. நம்ம சின்ன வயதுலலாம் நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்போம், அங்கே போயிட்டு அங்கே நடக்கிற திருவிழாக்கள்லாம் கலந்துக்குவோம். இப்போ திருவிழாக்களும் குறைந்து விட்டது, எல்லாமே ஆன்லைன்லேயே வந்து விட்டது, எல்லாமே மொபைல்லையே பார்த்துக்குறோம், மொபைல்லே ஷேர் பண்ணிக்கிறோம். இப்போ பொங்கல் வாழ்த்துக்கள் அட்டைகளெல்லாம் மறைந்து விட்டது, எல்லாம் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிச்சி வச்சுட்றோம். எல்லாமே இன்றைக்கி இன்டர்நெட்டாகவே ஆயிடுச்சு. அதனால் நேருக்கு நேராக நாம் காணுதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இந்த காணும் பொங்கல் இறைவனை காணும் பொங்கலாக இருக்கட்டும், நம்முடைய உறவுகளை காணும் பொங்கலாக இருக்கட்டும், மகிழ்ச்சியை காணும் பொங்கலாக இருக்கட்டும், வளர்ச்சியை காணும் பொங்கலாக இருக்கட்டும். அதனால தான் அதை எவ்வளோ அழகாக தமிழில் காணும் பொங்கல் அப்படின்னு வச்சுருக்காங்க. முன்னாடி தமிழில் மட்டும் நீங்கள் எந்த வார்த்தையை வேணாலும் சேர்த்து யாருக்கு வேணால் வாழ்த்து சொல்லலாம். அது அந்த அளவுக்கு தமிழ் வந்து தமிழ் மொழி அவ்வளவு தொன்மையானது, அவ்வளவு இனிமையானது. இதுக்கு முன்பாக பிளாங்க் செக் மாதிரி நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கலாம். இன்பத்தை காணும் பொங்கலாக இதை வந்து நாம் சேர்த்துக்கொள்ளலாம். நீங்கள் வந்து உங்களுடைய உறவுகளை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள், உங்கள் தாய் தந்தையரை போய் பாருங்கள், உங்களுடைய உறவுகளை போய் பாருங்கள், உங்களுடைய நெருங்கிய நண்பர்களை, உங்களுக்கு வாழ்க்கையில் உதவியர்களை காணக்கூடிய ஒரு பொங்கலாக இந்த பொங்கல் காணும் பொங்கல் இருக்கட்டும். இந்த நாள் சூரியனுடைய பொங்கல் வழிபாடு அப்படிங்கிறது பல இடங்களில் நம்ம பார்க்குறோம். காலையில் சூரியனை காணுதல் அப்படிங்கிறது நிறைய இடங்களில் இது இருக்கிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாழ்க்கை பூரா 8 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, அந்த ஒரு நாளாவது காலையில் எழுந்திரிச்சு சூரியனை காணும் பொங்கலாக இருக்கட்டுமே அப்படின்னு முன்னோர்கள் பாருங்கள் அன்றைக்கெல்லாம் 4:30 5 மணிக்கு எழுந்திரிச்சிருப்பாங்க. ஆனால் என்ன சொல்ல நினச்சிருக்காங்கன்னா, பிற்காலத்தில் இவங்கெல்லாம் 8 மணி வரைக்கும் தூங்கக்கூடும், அதனால் இதை வச்சுட்டோம்னா அட எதுக்கோ வச்சுருக்காங்கப்பா அப்படின்னு அன்னைக்கே நேரமாக எழுந்திரிச்சு பார்த்துருவோமே அப்படிங்கிற மாதிரி காலையில் நேரமாக எழுந்திரிச்சு சூரியன் வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாசலில் கோலமிடுங்கள், அரிசி மாவில் கோலமிட்டு சூரியனுக்கு பொங்கல் வைத்து சூரியனை காணுங்கள். சூரியனை காணும் பொங்கலாக இந்த பொங்கல் இருக்கட்டும். எல்லா வளங்களையும் காணும் பொங்கலாக இந்த பொங்கல் இருக்கட்டும். அன்பர்களே, வாங்க பஞ்சாங்கம் என்ன சொல்கிறது பார்ப்போம். அதிகாலை 4:15 வரைக்கும் சஷ்டி திதி, அதன் பின்பு சப்தமி திதி இருக்கிறது. காலை 9:53 வரைக்கும் உத்தரட்டாதி சனி பகவான் இருக்கிறார். அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் வந்து விடுகிறது, புதனுடைய நட்சத்திரம் இது. அதிகாலை 1 மணிக்கே பரிகம் நாமயோகம் நிறைவு பெறுகிறது. அதன் பின்பு இரவு 9:59 வரைக்கும் சிவம் நாமயோகம் இருக்கிறது. சிவம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் ரேவதி, யோகாதிபதி புதன், அவயோக நட்சத்திரம் சித்திரை, அவயோகி செவ்வாய். அதன் பின்பு சித்தம் நாமயோகம் அதிகாலை 4:15 வரைக்கும் தைத்துளை கரணம். அதன் பின்பு மாலை 3:45 வரைக்கும் கரசை கரணம் சந்திரன். அதன் பின்பு வனிசை கரணம் சூரியன். வாங்க 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபக்ஷி ராசி பலன்கள் என்ன சொல்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஜாமம் பொன்னான மதிய வேலை, சிறப்பாக இருக்கிறது, முக்கியமான வேலை தான் செஞ்சீங்க. அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஜாமம் சிறப்பாக இல்லை, பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கிவிடுங்கள். 9ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள். 10ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம்,
உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன், 75% வெற்றி. இரண்டாம் ஜாமம் நடை, 50% வெற்றி. மூன்றாம் ஜாமம் மதிய வேளை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள், 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்து நேரம், மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில், 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு, பிரம்மமுகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் நடை, 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு, 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கிங்க, ஏன்னா 3ஆம் ஜாமம், 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு, 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை, உங்களுடைய பறவை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில், 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன், 75% காரிய வெற்றி. அனுஷம், கேட்டை, மூலம், ஊராடம், உத்திராடம், உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு, 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன், 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு, 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை, 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில், பிரம்மமுகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, உங்களுடைய பக்ஷி மயில். மயில் படுபக்ஷி, முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் தூங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். நம்மளுடைய மாட்டுப் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். எல்லாம் சிறப்பாக கலந்து கொண்டீங்க. யூடியூப்பில் லைவ் பார்த்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். லைவ் பார்த்து நமக்காக வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நாம் தொடர்ந்து பயணிப்போம். எப்படி இருக்கிறது தை மாதம் 4ஆம் தேதி, 18ஆம் தேதி ஆங்கில தேதி எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். வாங்க அனைவரும் தொடர்ந்து பயணிப்போம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். ஓ நமஃ சிவாய.